அனைவருக்கும் வணக்கம். இப்போ நம்ம பிஜிஎன் பாலிடெக்னிக் டிஆர்பி எக்ஸாம் ரிலேட்டடா காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் வந்து ஒரு இம்பார்ட்டன் ப்ராப்ளம் பார்க்க போறோம். ப்ராப்ளம் நடந்ததை பார்த்துடலாம். டிஃபைன் எ ஃபங்க்ஷன் எஃப் ஃப்ரம் சி டு சி பை எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மாட் இசட் ஸ்கொயர் இஸ் மைனஸ் ஒன் ஆன் த ஹோல் ஸ்கொயர். தென் விச் ஆஃப் த ஃபாலோவிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ? ஆப்ஷன் ஏ, எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் ஆல் காம்ப்ளெக்ஸ் நம்பர் எக்ஸப்ட் ஃபார் ஜீரோ அண்ட் ஒன். ஆப்ஷன் பி, எஃப் இஸ் டிஃபரன்ஷியபிள் ஒன்லி அட் இசட் ஈக்குவல் டு ஜீரோ. Option C, f is differentiable only at z equal to 1. And finally, option D, f is differentiable only for 0 and 1. அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் வேல்யூ ஃபங்க்ஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ அதனோட டிஃபரன்ஷியபிலிட்டி செக் பண்ண சொல்கிறாங்க பர்டிகுலர் பாயிண்ட் 0 அண்ட் 1ல. ஓகே ஃபைன். இப்போ ஒரு இம்பார்ட்டன்ட் ரிசல்ட் இருக்கு, அது என்னன்றதை பார்த்துருவோம். ஏ நெசசரி கண்டிஷன் ஃபார் a complex valued function f of z is differentiable at z naught if dou f by dou z bar at z naught equal to 0. ஓகே, இது ரொம்ப பவர்ஃபுல் ரிசல்ட்டு. ஏ நெசசரி கண்டிஷன் வர காம்ப்ளெக்ஸ் வாலிட் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் இசட் இஸ் டிஃபரன்ஷியபிள் அட் இசட் நாட் அப்படின்னா இஃப் டோ எஃப் பை டோ இசட் பார் அட் இசட் நாட் ஈக்குவல் டு ஜீரோ கிடைக்கும். ஓகே ஃபைன். இப்போ கிவன் எஃப் ஆஃப் இசட் பாருங்க, எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாடுலஸ் ஆஃப் மாட் இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஆன் த ஹோல் ஸ்கொயர். ஓகே, நமக்கு பேசிக் ரிசல்ட்ஸ் ஒன்று தெரியும். மாடுலஸ் ஆஃப் இசட் ஸ்கொயர் நத்திங் பட் z into z bar. ஓகே, அடுத்து z1 plus z2 whole bar equal to z1 bar plus z2 bar. ஸோ இதெல்லாம் நமக்கு தெரிஞ்ச வெல்நோன் ரிசல்ட், இதுதான் அங்கே அப்ளை பண்ண போகிறோம். ஓகே ஃபைன். இப்போ இந்த மாட் ஸ்கொயர் பாருங்களேன், இது ஃபுல்லாகவே சம் இசட்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த இசட்டோடைய ஸ்கொயராக இருக்கும், மாட்லஸ் இசட் ஸ்கொயர் மாரி இருக்கு இல்லைங்களா. இப்போ அதை எப்படி ரீரைட் பண்ணலாம் பாருங்கள். எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு மாட் இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒன் இன்டூ மாட் இசட் ஸ்கொயர் மைனஸ் ஒன் ஹோல் பார். கரெக்டுங்களா? ஃபைன். இப்போ இங்கே மாட் இசட் ஸ்கொயர் இருக்கிறதால இது ஜெட் இன்ட்டு ஜெட் பார் மைனஸ் ஒன் இன்ட்டு ஜெட் இன்ட்டு ஜெட் பார் மைனஸ் ஒன் ஹோல் பார். ஓகே, அப்போ ஜெட் இன்ட்டு ஜெட் பார் மைனஸ் ஒன் இன்ட்டு ஜெட் பார் இன்ட்டு இசட் மைனஸ் ஒன். கரெக்டுங்களா? அப்போ எஃப் ஆஃப் இசட் ஈக்குவல் டு எனக்கு இது கிடைச்சிருக்கு. ஓகே, ஸோ ஜஸ்ட் இதை சிம்ப்ளை பண்ணிக்கலாம். ஜெட் இன்ட்டு ஜெட் பார் அந்த ஹோல் ஸ்கொயர் மைனஸ் டூ ஜெட் இன்ட்டு ஜெட் பார் ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்கும். ஜஸ்ட் இதை ப்ராடக்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா. ஸோ இதான் என்னுடைய ஃபைனல் எஃப் ஆஃப் இசட். இப்போ இந்த எஃப் ஆஃப் இசட்டை வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பாரால் டிஃபரன்ஷியேட் பண்ண போகிறோம். நம்மளுக்கு இசட் பாரால் டிஃபரன்ஷியேட் பண்ண நமக்கு கிடைக்கும் டூ இன்ட்டு ஜெட் இன்ட்டு ஜெட் பார் இன்ட்டு ஜெட் மைனஸ் டூ இன்ட்டு ஜெட் ப்ளஸ் ஜீரோ. வித் ரெஸ்பெக்ட் டு இசட் பாரால் தான் நான் டிஃபரன்ஷியேட் பண்ணுறேன். ஓகே, அப்போ நமக்கு என்ன கிடைக்கும் டூ இன்ட்டு ஜெட் ஸ்கொயர் இன்ட்டு ஜெட் பார் மைனஸ் டூ இன்ட்டு இசட். ஸோ இதுலேருந்து டூ இசட்டை காமன் அவுட் பண்ணிட்டோம்னா ஜெட் இன்ட்டு ஜெட் பார் மைனஸ் ஒன்னு வந்து நிற்கும். ஸோ இதான் நம்மளுடைய டோ எஃப் பை டோ இசட் பார். ஓகே, இப்போ நல்லா கவனிக்கணும். அட்டு இசட் ஈக்குவல் டு ஜீரோ போடுங்களேன், இப்போ டோ எஃப் பை டோ இசட் பார் என்ன ஜீரோ ஆகிடும், ஜீரோ இன்ட்டு ஜீரோ. கரெக்டுங்களா? அட்டு இசட் ஈக்குவல் டு ஒன்று கொடுத்து பாருங்களேன், டோ எஃப் பை டோ இசட் பார் என்ன அதுவும் ஜீரோ தான். ஜஸ்ட் ஒன் கொடுக்குறீங்க, இசட் ஈக்குவல் டு ஒன்றுனா ஜெட் பாரும் ஒன்று தான். அப்போ டூ இன்ட்டு ஒன் இன்ட்டு ஒன் மைனஸ் ஒன்று கிடைக்கும், அப்போ அதுவும் ஜீரோ ஆகிதான். அப்போது ரெண்டு பாயிண்டில் டூ எஃப் பை டூ இசட் பார் வந்து ஜீரோ ஆகிறதால நம்மளுடைய பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியபிலிட்டி என்னது பாருங்கள், ஜீரோ ஒன் மட்டும்தான், வேறு எந்த பாயிண்ட்லையும் இது ஜீரோ ஆகாது. வேணுமா இது ஈக்குவல் டு ஜீரோ பண்ணி பாருங்கள், உங்களுக்கு தெரியும். இது ஜீரோ பண்ணி பார்த்தீங்கன்னா இசட் ஈக்குவல் டு ஜீரோன்னு கிடைக்கும். அப்புறம் ஜெட் இன்ட்டு ஜெட் பார் மைனஸ் ஒன் ஈக்குவல் டு ஜீரோன்றதால ஸோ இசட் ஈக்குவல் டு ஒன்று வந்து நிற்கும். ஸோ நம்மளுக்கு பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு பாயிண்ட் தான் நம்ம வந்து பாயிண்ட் ஆஃப் டிஃபரன்ஷியபிலிட்டி பாயிண்ட்ஸாக இருக்கும். ஓகே, இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ஆப்ஷன் டி தான் கரெக்ட். ஓகே, இந்த ப்ராப்ளம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கிங்க. இந்த ரிசல்ட் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரிசல்ட்டு. ஓகே, இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா சிஎஸ்ஆரில் கேட்ட ஒரு ஒன் ஆஃப் த ப்ராப்ளம். ஓகே ஃபைன். உங்களுக்கு காம்ப்ளெக்ஸ் அனாலிசிஸ் ரிலேட்டடாக ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா என்னுடைய நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணி நீங்கள் மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். காம்ப்ளெக்ஸ் மட்டும் கிடையாது, ஒரு பிஜிஎன் பாலிடெக்னிக் இயர்பிக்கு எல்லா யூனிட்டுக்கும் மெட்டீரியல் ரெடி பண்ணிட்டோம்.
மெட்டீரியல் வேணும்ன்றவங்க என்னோட நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி நீங்க மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம். ஓகே, அதே போல் ஒவ்வொரு யூனிட்டுக்கும் கொஸ்டின் பேங்க் ரெடி பண்ணிக்கிட்டே இருக்கும். இப்போதைக்கு எங்கள்கிட்ட ஒரு 8 யூனிட்டுக்கு கொஸ்டின் பேங்க் ரெடி ஆயிருக்கு. ஸோ உங்களுக்கு சப்போஸ் கொஸ்டின் பேப்பரை எடுத்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கணுன்னா நீங்கள் அந்த கொஸ்டின் பேங்க் வாங்கி படிக்கலாம். ஓகேங்களா? தேங்க்யூ.